Hello friends, welcome to Leslie Academy. Words to learn video 28. In this video, we are going to learn 5 new words: harass, impenitent, deteriorate, inculcate, liable. Let's get into the video. Our first word is harass. Harass அப்படினா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், தொல்லை கொடுக்கிறது. தொல்லை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம harass அப்படினு சொல்லலாம். Example: All the work in the office harass me. அலுவலகத்தில் உள்ள அனைத்து வேலைகளும் எனக்கு தொல்லை கொடுக்கின்றன அப்படினு இங்க சொல்றாங்க. Impenitent. Impenitent அப்படினா குற்றத்தை உணர்ந்து வருந்தாத அப்படினு அர்த்தம். Example: The impenitent nature of realizing the king's guilt is really annoying. ராஜாவின் குற்றத்தை உணர்ந்து வருந்தாத குணம் உண்மையில் எரிச்சலூட்டுகிறது. அதாவது ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டோம் அப்படினா அதை நினைச்சு நம்ம வருத்தப்படணும். வருத்தப்படாத விஷயங்கள் வருத்தப்படல அப்படினா அதுக்கு பேரு impenitent. Our next word is deteriorate. Deteriorate அப்படினா மோசம் அடைந்து வருதல் அப்படினு அர்த்தம். Example: கண்ணன்ஸ் ஹெல்த் ஹாஸ் டெட்டாரியேட்டட். அதாவது கண்ணனின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளது. இன்கல்கேட் அதாவது கற்பித்தல். நம்ம எந்த விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமோ கற்பிக்கிறோமோ அது எல்லாமே இன்கல்கேட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள்: த ஒன் ஹூ இன்கல்கேட் வாட் ஈ ஹாஸ் லேர்ன் டு அதர்ஸ் வில் கெயின் நாலேஜ். அதாவது தான் கற்றதை பிறருக்கு கற்பிப்பவனுக்கு அறிவு பெருகும் அப்படின்னு சொல்றோம். And then last word is liable. Liable அப்படின்னா கடமைப்பட்டுள்ள அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள்: We must always be liable to the one who helped us. அதாவது நாம் நமக்கு உதவி செய்தவருக்கு எப்பொழுதுமே கடமைப்பட்டுள்ளவராய் இருக்க வேண்டும். I hope this video will be helpful for your language. When you are talking English, try to use this kind of vocabularies. If you like this video, like, share, subscribe, give your valuable comment in the comment box. If you want to know more about us, visit our website leslieacademy.in. Thank you friends, thank you for watching. See you all in next video.